We are reaching now. Engena? Adhan butterball. Actually, ulle vanda idhula scan pannanum. Eppadi bro adhana bro? Chinna process da. எங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கு சார் போயிட்டு வரேன் போயிட்டு இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு உள்ள வந்துட்டேன் நான் இந்த கல்லு இயற்கையாவே ஒருவித புவியீர்ப்பு தன்மையால் பெரிய பாறை மீது நின்று கொண்டிருக்கிறது ஆக்சுவலா அந்த கல்லுக்கு கிருஷ்ணனின் வெண்ணை உருண்டன் ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா அடுத்து அப்படியே அங்கிருந்து உள்ள போனோம்னா இதோ இந்த தூண் எல்லாம் பார்த்தாலே தெரியும் இந்த தூண் எல்லாமே என்ன மாதிரியான குழிகள் பயன்படுத்தியிருப்பாங்க இதை கரெக்டாக இந்த ஷேஃபெல்லாம் கட் பண்ணி அதெல்லாம் எடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான அவங்க வேலைப்பா என்னென்ன மாதிரியான வேலைப்பாடுகள் அவங்க செஞ்சுருப்பாங்க இன்னொன்று என்னென்னா இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு எப்படியுமே நல்லா சாப்பிட்டு நல்லா எப்படி சொல்கிறது நல்லா தெம்பாக இருக்கணும் இல்லையா அதுக்காக என்னெல்லாம் சாப்பிட்ருப்பாங்க இது எல்லாமே பெரிய விஷயம் தாங்க சத்தியமாக நம்ம அப்படியே நடந்து அடுத்தடுத்த இடம் அப்படி போயிட்டே இருக்கலாம் அடுத்து இங்கேருந்து அப்படியே கிளம்பினோம்னா ஃபேஸ் ரொம்ப டல்லாயிடுச்சுங்க ரொம்ப டல்லாயிருச்சு காலையிலேருந்து ஃபுல்லாக அலைச்சல் வெயிலே தான் அலைச்சல் அப்படி இங்கேருந்து கிளம்புனோம்னா என்ன மேலே போகுது குரங்கு மண்டபம் மங்கி டெம்பிள்னு சொல்லுவாங்களாம்மா அதுக்கு பேர் இந்த வழி இந்த பக்கம் இருக்கு மச்சா அப்படி வா வாப்போம் அப்படியே ஏறி போக வேண்டியதான் என்ன வழி கொஞ்சம் வினோதமாக இருக்குது என்னங்க இங்கே எல்லாம் அங்கே ஏறிட்டு இருக்காங்க நான் இங்கே ஏறுறேன் என்னடா வழியை காணான்னு பார்த்தா இதோ இதா வழி இது மேலே தான் ஏறி போகணும் போயிடுவோம் அச்சா மேலே போகிறவா அப்பா என்னடா இது போகுது 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 அம்மா அப்பா பயங்கரமான வியூவாக இருக்குப்பா நமக்கு எதுக்கு இந்த வீண் பெரிய விளையாட்டுலாம் போவோம் அண்டு அப்படியே அந்த பக்கம் வந்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே இருக்கிற எல்லாமே எல்லாமே கருங்கல் தான் எல்லாமே கருங்கல் இங்கே இருக்கிற கருங்கல் எல்லாம் ஒன்று மேலே ஒன்று மேலே ஒன்று மேலே ஒன்று மேலே அடுக்கி இந்த இடத்துக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுத்துருக்காங்க பட் ஆனால் இதை பற்றின ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கீழே கொடுக்கவே இல்லை இதை பற்றி கீழே ஒரு அந்த போர்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா மங்கி டெம்பிள் அதை மட்டும்தான் போர்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க தவிர வேறு எதுவும் சொல்லலை ஏங்க நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் அப்படியே அந்த பக்கம் திருப்பினோம்னா தோ அங்கே அங்கே பார்த்தீங்கன்னா பீச்சு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கடற்கரை டெம்பிள் சொல்லுவாங்க தெரியுங்களா அதுதான் மெயினான ஸ்பாட்டு பல்லவர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவில் வந்து அங்கே இருக்குது நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷன் அதுதான் கடைசியாக நம்ம போகிற இடம் அதுதான் இங்கிருந்தே நான் பார்த்துட்டேன் ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் கூட்டிகிட்டு ஸ்ட்ரகிள் தான் நான் ஏன்டா குழந்தையெல்லாம் கூப்பிட்டு வர போகிறேன் நீங்கள் நினைக்கலாம் இருந்தாலும் சொல்கிறேன் குழந்தைங்கன்னா கொஞ்சம் மெச்சூர்டான பசங்க பொண்ணுங்கள்லாம் கூப்பிட்டு வந்துடலாம் மேலே பட் சின்ன சின்ன பசங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அண்ட் வர்றவங்க பெரியவங்களாக இருந்தாலும் கொஞ்சம் சேஃபாக வரது நல்லது இதில் ஹைலைட் என்னென்னா ஏறுறது ஏறியாச்சு இறங்குறதுக்கு தான் என்ன பண்ணுறேன் தெரியல இறங்கி போகிற வழி தான் கொஞ்சம் தான் மிஷின் இம்பாசிபிள் படம் மாதிரி இருக்குந்தான் மச்சாம் வரலாம் பாருங்கள் அப்படியே இங்கேருந்து கீழே இறங்க ஆரம்பிப்போம் விடுவோமா நாங்கள் இந்த பாறையெல்லாம் அரிக்க ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அப்பா இதுதான் நம்ம இறங்க போகிற வழி இப்படி தான் இறங்கி ஆகணும் அடுத்து அப்படியே கீழே போனோம்னா இங்கே ஏதோ ஒரு டெம்பிள் இருக்குங்க இந்த டெம்பிளோட ஸ்ட்ரக்சர் ஒரு மாதிரி தான் இருக்குது அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது எல்லாமே பெரிய பெரிய தூண்களை ஒன்றுன்னா ஒன்றுனா ஒன்றுன்னா நிற்க வச்சு மேலே இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பீம் மாதிரி வச்சுருப்பாங்க இந்த இடத்துல எல்லாம் அதாவது இந்த கல்லையும் அந்த கல்லையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல ஒரு கல் வச்சுருப்பாங்க அந்த அடுத்து இங்கேருந்து அப்படியே நடந்து போனோம்னா இங்கே ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல எல்லாம் கொஞ்சம் இந்த சாமியெல்லாம் வைப்பாங்களே விநாயகரோ இல்லை சம்திங் ஏதோ ஒரு செல்லம் இங்கே வைப்பாங்க பட் அந்த மாதிரிலாம் இங்கே எதுவுமே இல்லை அண்ட் அங்கே அப்படியே உள்ளே வந்தோம்னா இது ஒரு மண்டபம் மாதிரி அண்ட் இந்த இடத்துல ஸ்மெல்லு பயங்கர ஸ்மெல்லு இங்கே
ஏதோ சம்திங் இந்த நாய் இருக்குல்ல, நாயெல்லாம் உச்சா போயிரும் போல அந்த அந்த ஸ்மெல் தான் இங்கே இருக்கு. நாய் எலி இந்த எலி நாய் இந்த தொலைல இருக்கும் போல. அண்ட் அப்படியே இங்கே பார்த்தோம்னா இங்கே ஏதோ ஒரு உருவத்தை செதுக்கி இருக்கிறாங்க. பட் ஆனால் அது ஃபுல்லாக வரல, அதுக்கு முழுமையான உருவம் கொடுக்க முடியலையா இல்லை என்ன அப்படின்றது தெரியல. பட் இங்கே பார்த்தா தெரியும் இங்கே ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல ஏதோ ஒன்று செதுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் முடியல. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இங்கேயும் அதே தான். இங்கே வந்து நிறைய நிறைய சிற்பங்கள் இங்கே இருந்திருக்கு. சிற்பங்கள் மீன்ஸ் இங்கே வந்து நிறைய விஷயங்கள் இங்கே செதுக்கி இருக்கிறாங்க. ஆனால் இங்கே ஒன்றுமே இதில் பார்த்தோம்னாலே தெரியும். போவோம், அடுத்து போவோம். அடுத்து அப்படியே இங்கேருந்து இங்கே வந்தோம்னா இதுவும் தான். இந்தா இங்கேயும் எம்டி ஸ்பேஸ் தான், இங்கேயும் ஒன்றும் கிடையாது. அப்புறம் இங்கேருந்து அப்படியே வந்தோம்னா நம்ம படிக்கட்டு, இந்த படிக்கட்டில் ஏறி எங்கே போகிறதுன்னு தான் தெரியல. நான் இன்னொரு விஷயத்த சொல்லி ஆகணும், இந்த படிக்கட்டு எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த கோவிலுக்கு ஒரு உருவம் கொடுக்குறதுக்காக இந்த ஸ்டெப்ஸ் அவங்க வச்சுருக்கலாம். எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த கோவிலுக்கு மேலே ஒன்றுமே இல்லை, இதுக்கு மேலே வந்து ஒரு கரெக்டான ஷேப், இதுக்கு மேலே ஒரு கரெக்டான ஸ்ட்ரக்சரை கொடுக்கணும் அப்படின்னா இங்கேருந்து மேலே ஏறி போய் அந்த இடத்துல அவங்களுக்கு கரெக்டான ஒரு ஷேப் வந்து அவங்க கொடுக்கணும். பட் ஆனால் இந்த கோவில் பார்த்திங்கன்னா இதோட மேலையோட அந்த இடத்தோட வேலைப்பாடுகளை நின்றுருக்குது. அதாவது அந்த இடத்தோட வேலைப்பாடுகளெல்லாம் முடிஞ்சு போயிருக்கு, அதுக்கு மேலே எந்த வேலையும் நடக்கலை. மேபி இந்த இடத்துக்கு சரியான ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா இந்த பெரிய மலை வந்து இருந்திருக்கு, இந்த பெரிய பாறை வந்து இந்த இடத்துல இருந்திருக்காது. அங்கேருந்து இந்த கடைசி வரைக்கும் மேலே அந்த மங்கி டபுள் சொன்னா இல்லையா அது கூட இருந்திருக்காது. அண்ட் போவோம் அடுத்து, அப்படியே இங்கேருந்து அடுத்த இடத்துக்கு போவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டோன் ரிங்ஸ்லாம் இருக்குமா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் தானாங்க. அழகாக இருக்குது பார்க்குறக்கு, இங்கே பாருங்க அழகாக இருக்குது பார்க்குறக்கு. கையில் தொட்டாலே ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்கு. நான் ஒரே ஒரு ரிங்கு மட்டும் வாங்கிக்கிட்டேங்க. எனக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரிலாம் போகிறக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. எனக்கு தெரிஞ்சு இதை ஒரு ரெண்டு நாள் கூட போட்டிருக்க மாட்டேன் கையில், அவ்வளோதான் சாலா மறுகையா. அடுத்து போகலாம், அப்படியே இங்கேருந்து கிளம்புனோம்னா ஸ்ட்ரைட்டாக லைட் ஹவுஸ். அப்படி தான் நினைக்கிறேன், இங்கேருந்து ரூட் அப்படி தான் இருக்குது. Oh, well, there you go. Yeah, I mean, I'm okay. Actually, அப்படியே மேலே ஏறி வந்தோம்னா இடம் நல்லா இருக்குங்க. மற்ற இடத்த விட இந்த இடம் மட்டும் ரொம்ப பராமரிப்பு அதிகமாக இருக்குது. இங்கே பார்த்தாலே தெரியுது பராமரிப்புலாம் பயங்கரமாக இருக்குது இந்த இடத்துல. ஆனால் சூப்பராக இருக்குது. இதான் லைட் ஹவுஸ் போகிற வழியாமா போவோம். என்ன பண்ணிட்டு வாங்க, ஏங்க லைட் ஹவுஸ் இங்கே இருக்குங்க, இங்கே இதோ இங்கே இங்கே இருக்குது, கண்டுபிடிச்சிட்டேன். மூணு தொட்டது அமிர்தலிங்கம் தான் போகிறேன். அப்படியே ஏறி நடந்து போக வேண்டியதான். இந்தோ லைட் ஹவுஸோட படிக்கட்டு. எனக்கு தெரிஞ்சு மேலே வீடியோ எடுக்க விடுவாங்களா என்னன்றதெல்லாம் தெரியல. எடுத்தால் திருட்டுத்தனமாக எடுத்தால் தான் உண்டு. நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். 40 ரூபாய் டிக்கெட் இங்கு செல்லாது. ரைட்டு, நம்ம கீழே ஒரு 40 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்து வந்துடுறீங்களா, அந்த ஆன்லைன் கியூஆர் கோடெல்லாம் அதெல்லாம் இங்கே செல்லாதான். உள்ளே வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு தான் மேலே போகணுமா. அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் அங்கே எடுத்து டிக்கெட்டை காட்டாமல் இங்கே வந்து செப்பரேட்டாக டிக்கெட் எடுத்துகிட்டு ஸ்வங்கின்னு மேலே போங்க. இப்போ நாம் போவோம். ஓகே, அண்ட் அடுத்து அப்படியே உள்ளே வந்தோம்னா அடல்ட்டு 10 ரூபீஸு, சின்ன பசங்களுக்கு 5 ரூபா, ஃபாரினருக்கு 25 ரூபா, கேமராவோட 20 ரூபா, வீடியோ கேமராலாம் 25 ரூபா. இப்போ நம்ம வீடியோ கேமரா 25 ரூபா கேட்டகிரி போவோம். ஏற ஆரம்பிப்போம். மாம்பூல் மாதிரி போகுது. அப்படியே அப்பா இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்கிட்டேன். ஆக்சுவலாக ரொம்ப கத்தி கத்தி பேசுவோம்னா இங்கே கொஞ்சம் எக்கோலாம் அடிக்க ஆரம்பிக்குது. ஹை, விண்டோர் சீட் இங்கே பாருங்கள் விண்டோ. கொஞ்ச நாளாகவே இந்த படிக்கட்டாக ஏறி 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 பழகிடுச்சுங்க. எந்த படிக்கட்டை பார்த்துனுச்சே போ இவ்வளோ தானா அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் ஆனால் போகலாம், போய்கிட்டே இருக்கலாம். ஏங்க வந்துருச்சுங்க, வந்துருச்சு. அப்படியே உள்ளே போனோம்னா என்னடி இது, என்ன இந்த அங்கே ஒரு கதவு. அப்படியே அப்பா அப்படியே ஏறி போக வேண்டியதான், போயிடுவோம். இந்த கிரிப்புக்கு இங்கே தான் பிடிச்சிக்கணும், சேஃபாக தான் ஏறணும். அப்படியே அப்பா ஓ தெரியாமல் உளறிட்டணும் படிக்கட்டை பற்றி.
அப்படியே மேலே வந்தா இந்தாக்கா. ஆக்சுவலாக இங்கே வந்தா நம்ம அக்கா டிக்கெட் வாங்குவாங்க. அக்காட்ட டிக்கெட் கொடுத்துருக்கா போகலாம்டா, போகலாமா? அக்கா கீச்சு கொடுத்துருவாங்க. அப்படியே மேலே வந்தோன்னா அப்படியே சுற்றி பார்த்துக்கலாம். இதான் போவையா, போவையா? இதான் கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் மேலே நின்று பேசிகிட்டு இருக்கோம் நம்ம. இங்கேருந்து பார்த்தோம்னா என்டையர் சிட்டியே தெரியுது. அங்கே சுற்றி பீச்சு தான், அங்கே அங்கே பாருங்க, சுற்றி பீச்சு தான். சென்னைனா சும்மாவா? அங்கே பார், சுற்றியும் பீச்சு தான். ஏ அப்பா, இங்கே வந்தால் மட்டும்தான் நமக்கு மைண்ட் எப்படி திரும்ப வேலை செய்யும். இங்கேருந்து குதிச்சா எப்படி இருக்கும், இங்கேருந்து ஃபோனை தூக்கி போட்டால் எப்படி இருக்கும், அப்படியெல்லாம் இங்கே வந்தால் தான் தோணும். படனா ஒருத்துமா ஒருத்துமா தரமான பிளேஸ். இதோ இங்கேருந்து பார்த்தோம்னா நாம் கடந்து வந்த பாதைகள். இதோ இங்கேருந்து என்ன லப்பு லப்பு நடிக்குது. இதோ அங்கே 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 எல்லாமே நம்ம வந்த வழி அங்கேருந்து. அண்டு அப்படியே ஆசைக்கு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதான். அடுத்து இது நம்ம லைட் ஹவுஸ்க்கு வந்த வழி இந்த இடம். அப்படியே ஏறி ஸ்டெப் வழியாக மேலே வந்துடலாம், அவ்வளோதான். அப்படியே இங்கே வந்தோம்னா இங்கே தான் படிக்கட்டு வச்சுக்கிறாங்க. இது என்ன படிக்கட்டுன்னா, இது இன்னும் மேலே போகிறதுக்கு நாம் அங்கெல்லாம் போய் என்னங்க பண்ண போகிறோம். இங்கே வந்து நிற்கிறதுக்கு எனக்கு இங்கே வந்து நிற்கிது. அடுத்து அந்த டெம்பிளுங்க, அதோ அங்கே தெரியுது இல்லையா, அந்த டெம்பிள் தான். டைம் இருந்துச்சுன்னா சர்ன்னு ஓடி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரணும். அங்கே நான் இங்கே எல்லாமே முடித்தாச்சு. போகாத இடம்னா அந்த ஐராவதமும் அந்த இடமும் ஒன்று மட்டும்தான். இன்றைக்கி வந்தது ஆக்சுவலாக வந்து 2 மணிக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ டைம் கரெக்டாக 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 4:57 கரெக்டாக 4:57 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 5 மணிக்கு முடிச்சிருக்கோம். சூப்பர் தான்ப்பா. அப்படியே இங்கேருந்து பார்த்தோம்னா சிட்டியோட மொத்த வியூவும் தெரியும். அப்படியே இந்த அழகை ரசிச்சுட்டு இங்கேருந்து அடுத்து ஒன்று ஹைதராபாதம் இல்லைன்னா அந்த ஏரியாவுக்கு போகிறோம் நம்ம. அண்டு அவ்வளோதான், இந்த இடம் கம்ப்ளீட்டாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் காமிச்சிட்டேன். அண்ட் இதுக்கு அடுத்து அடுத்த டெஸ்டினேஷன் போகலாம். கலங்கரை விளக்க லைட் தான் அந்த லைட். 6 மணிக்கு மேல எல்லாரும் கீழே ஆனதுக்கு அப்புறமா இந்த லைட்டை போட்டு விடுவாங்க. இப்ப அப்படியே இறங்கி போலாம். அப்படியே இறங்கி போலாம். அடுத்து இங்க வா டே குட்டிங்க வா. உன் பேர் என்ன? கபி. கபியா? கபிலேஷா. கபிலேஷ். உன் பேர் கபிலேஷாமா? இங்க வந்தா நான் உன்னை மீட் பண்ணேன். டே உன் பேர்டா? நிவேதா. நிவேதா. இவன் பேர் நிவேதாவாமா? இவன் பேர் கபிலனா? கபிலேஷ். 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 சரி வாங்க கீழே மீட் பண்ணலாம். ஹைட் அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கலாம். இதுக்கு மேலே பிரச்சனை இல்லைங்க, இதுக்கு மேலே படிக்கட்டில் இப்படி தான் இருக்கு. டிங் 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 போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அண்ட் லைட் ஹவுஸ்லேருந்து அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இங்கே ஒரு எப்படி சொல்கிறது, ஆக்சுவலாக இது ஒரு சிவன் டெம்பிள் தான். அப்படியே இங்கேருந்து மேலே ஏற ஆரம்பித்தோம் அப்படின்னா இதோட முடியுது. இந்த ஸ்பாட்டில் இந்த டெம்பிளோட இடம் முடியுது. அண்ட் அடுத்து இங்கேருந்து அப்படியே மேலே ஏற ஆரம்பித்தோம்னா கேட்டேன். ஓ ஆக்சுவலாக இந்த கோவில் வந்து கிபி 700 கிபி 728 அந்த டைம்லைனில் கட்டப்பட்ட கோவில் இது. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா பல்லவ மன்னன் ராஜசிம்மனால் கட்டப்பட்ட ஒரு கோவில் இது. அதை மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி அது எதுக்காக என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து மென்ஷன் பண்ணலை. உள்ள அதே மாதிரி தான், உள்ள கோவில் இந்த சாமி சிலை இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. உள்ளே போனோம்னா இங்கே ஒரு பெரிய தூண் ஒன்று இருக்குது. இந்த பக்கம் ஒரு சின்ன படிக்கட்டு மாதிரி எப்படி மேலே போகுது. மேபி உள்ளே போனால் ஆக்சுவலாக ஏதோ குகை மாதிரி இருக்குங்க.
அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிற்பம். இந்த சிற்பத்துக்கு பக்கத்தில் இது வந்து ஒரு எம்டி ஸ்பேஸாக தான் இருந்திருக்கு. இது வந்து இப்படியே நம்ம இங்கேருந்து நடந்து இறங்கி இப்படி உள்ளே போகிறதா தான் இருந்திருக்கு. அதுக்கடுத்து ஏதோ விஷயத்துக்காக இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சிமெண்ட்டு செங்கல் இதெல்லாம் வச்சு இங்கே அடைச்சி இங்கே ஒரு கேட்டு செஞ்சு இந்த இடத்த வந்து மூடி இருக்கிறாங்க. உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கதவு கூட இருக்குது, உள்ளே ஒரு கதவு இருக்குது. இந்த பக்கம் படிக்கட்டு போகுது மேலே, ஆனால் குகை மாதிரி இருக்குது. அங்கே போனோம்னா அங்கேருந்து மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு ஹோல் ஒன்று தெரியுது. அண்ட் அவ்வளோதான், இங்கேருந்து அப்படியே இறங்கி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். கிளம்பலாம், அவ்வளோதான்.